9th maths exercise 1.5 la third sum paaka porom po vandu a b c moonu values kuduttaanga then some elements kuduttaanga adhaavadhu some question kuduttaanga enna identity na a union b intersection c is equal to a union b intersection a union c appdin kuduttaanga seringla appo namakku a oda value um b oda value um vandu indirect ah kuduttaanga so adanudaiya values ah first number kandupidikalam seringla po paarenga X is belong to Z. Z na na real numbers na vandittu Z appdin solluvom. Appo andha real numbers um edha edha irukano appdina minus 2 is less than or equal less than 5 and less than or equal to 4 appdin kuduttaanga. Real numbers vandittu namakku both positive and negative numbers adha nam real numbers appdin solluvom. Adhu namakku minus 2 la irundhu 4 varaikkum irukano appdin solliranga. Appo minus 1 இப்போ இங்கே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மைனஸ் டூலேருந்து எடுத்துருப்போம். இப்போ வந்துட்டு இங்கே ஈக்குவல் இல்லாததால் மைனஸ் டூவில் அதுக்கப்புறத்துல இருந்து இருக்கிற நம்பர்ஸ் அப்போது மைனஸ் 1, 0, 1, 2, 3 and 4 ஏன்னா இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வரைக்கும் இருக்கும். அப்போ இதனோட இதுதான் வந்துட்டு ஏவோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூஸ் பாருங்கள். டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து இருக்கும் நமக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட ஹோல் நம்பர்ஸ் இருந்தாலும் பியோட எலமெண்ட்ஸ் எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 விட சாரி 5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹோல் நம்பர்ஸ் வந்து நமக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 and 5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு ஏவோட வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அண்ட் சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இந்த ஃபார்முலாவில் ப்ரூவ் பண்ணி எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ்ஸை மட்டும் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி சரிங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணணும். அப்போது பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூஸ். சியோட வேல்யூஸ் என்னென்ன இருக்குது? மைனஸ் 4, மைனஸ் 1, 0, 2, 3, 4 இதான் வந்துட்டு சியோட வேல்யூஸ். ஓ இன்டர்செக்ஷன் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமனான வேல்யூஸ் 0 அடுத்தது 1 வந்துட்டு இல்லை 2 வந்துட்டு காமனாக இருக்குது. அதே மாதிரி 3 காமனாக இருக்குது அண்ட் 4 காமனாக இருக்குது சரிங்களா. இப்போ இந்த 4 நம்பர்ஸ் இந்த 4 டிஜிட் தான் வந்துட்டு நமக்கு காமனாக இருக்குது. அப்போ 0, 2, 3, 4 இதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது இதை ஏ கூட யூனியன் பண்ணணும். ஏ இஸ் யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏவோட வேல்யூஸ் என்ன? மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4 யூனியன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூஸ் 0, 2, 3, 4. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூனியன் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ யூனியனாக எல்லாமே ஒன்றா சேர்த்து தானே எழுதணும். அப்போ மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4 எழுதியாச்சா. இப்போ வந்துட்டு எல்எஸ்எஸ்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4 அண்ட் யூனியன் பியோட வேல்யூஸை எடுத்து எழுதலாம். 0, 1, 2, 3, 4, 5 இப்போ இதை யூனியன் பண்ண போகிறோம். இப்போ யூனியன் பண்ணால் மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4, 5 அடுத்தது ஏ யூனியன் சி. ஏவோட வேல்யூஸ் மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4 அண்ட் யூனியன் சியோட வேல்யூஸ் மைனஸ் 4, மைனஸ் 1, 0, 2, 3, 4 ஓகேவா. இப்போ இது வந்து ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ண போகிறோம். மைனஸ் 4, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4 ஓகேவா. இப்போ வந்துட்டு நம்ம ஏ யூனியன் பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏ யூனியன் சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். அப்போது ஏ யூனியன் பி இஸ் ஈக் சாரி இன்டர்செக்ஷன்
A union C. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்த A union B ஓட வேல்யூ மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4, 5. இன்டர்செக்ஷன் A union C ஓட வேல்யூ மைனஸ் 4, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷனை நம்ம எழுத போகிறோம். இன்டர்செக்ஷன் என்ன? காமனான இருக்கிற வேல்யூஸ். ஓகேவா? அப்போ மைனஸ் 1, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு நமக்கு சேமாக இருக்கு. அப்போ மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4. ஓகேவா? இது வந்துட்டு செகண்ட் இக்குவேஷனாக வச்சுப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அதே வேல்யூஸ் தான் நம்ம எல்ஹெச்எஸ்லேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூஃப், ஹென்ஸ் வெரிஃபைட்னு எழுதிக்கோங்க.